ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுதர்ஷன். நான் ஐஆர்டி பெருந்துறை மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் படிச்சுட்ருக்கேன். இன்னிலிருந்து இன்ட்ரோ இன்ஃபர்மேஷன் சேனலில் நீட் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த சீரீஸில் வீக்லி ஒன்ஸ் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் டிஸ்கஸ் பண்ணுறோம். நீட் மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணோன்னா நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸ் மேக் பண்ணி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நிறைய எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளால் சக்ஸஸ் அடைய முடியும். நீட் எக்ஸாம் நம்ம கிராக் பண்ணோன்னா ஹார்ட் ஒர்க் மட்டும் பார்த்தாது, ஸ்மார்ட் ஒர்க் கண்டிப்பாக தேவை. ஸ்மார்ட் ஒர்க் தேவை, பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ வாங்க, இன்றைக்கி நம்ம போட போகிற ஃபர்ஸ்ட் வீடியோவில் கெமிஸ்ட்ரி சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ். இப்போ நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல, என்னால் 11th 12th படிச்சுக்கிட்டே நீட் ப்ரிப்பரேஷன் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னாங்க. டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் அண்ட் ஸ்மார்ட் வே எதுன்னா ப்ரையாரிட்டைசிங் திங்ஸ். அதாவது எந்தெந்த விஷயத்துக்கு எந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செயல். இப்போ நம்ம என்னென்னா, இந்த கெமிஸ்ட்ரி படிக்கிறப்ப கெமிஸ்ட்ரி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த சாப்டருக்கு அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும், எந்தெந்த சாப்டருக்கு கம்மியாக கான்சன்ட்ரேட் பண்ணணும், எதுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எதில் எம்சிக்யூஸ் நிறையா போடணும், எதில் கான்செப்டுவலாக படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் சொல்லான்ட்ருக்கோம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நீட்டில் இருக்க மூணு சப்ஜெக்ட்லேயே கெமிஸ்ட்ரி தான் மோஸ்ட் ஸ்கோரிங் சப்ஜெக்ட். இதில் நம்ம எரர் கம்மியாக பண்ணலாம், நல்லா ஸ்கோர் பண்ணலாம். நம்ம கரெக்டாக ப்ராப்பராக ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மடிக்கும். இப்போ வாங்க, இந்த கெமிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா சாப்டர்ஸையுமே நான் 3 டிவைட் பண்ணியிருக்கேன். என்னென்னா, ஃபஸ்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டிய சாப்டர்ஸ் எது எதுன்னு, அது வந்து மஸ்ட் ரீட், நான் அதுக்கு எப்படி படிக்கிறதுன்னு சொல்கிறேன். செகண்ட் வந்து ஒரு ஆவரேஜான ப்ரையாரிட்டி கொடுக்கலாம், கண்டிப்பாக படிக்கணும், அந்த அளவுக்கு இல்லை, ஃபஸ்ட் அளவுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கிற அளவுக்கு இல்லை, ஆனால் நல்லா படிக்கணும். தேர்ட் வந்து லீஸ்ட் ப்ரையாரிட்டி, மற்ற சாப்டர்ஸோடு கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ வாங்க, இப்போ நான் ஒவ்வொரு சாப்டரை எப்படி படிக்கிறதுன்னு டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் மோஸ்ட் ப்ரையாரிட்டி சாப்டர்ஸ், அதில் ஃபஸ்ட் இருக்கிறது கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி சாப்டருங்கிறது 12th இருக்க ரொம்ப ஈஸியான சாப்டர். நம்ம ஃபஸ்ட் கான்செப்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாவே போதும், ரொம்ப ஈஸியாக அதை படிக்கலாம், நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அதில் எரருங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி, எரர் எடுக்கிறது ரொம்ப கம்மி. டைரக்ட் க்வெஸ்சன்ஸ் மோஸ்ட்லி கேட்பாங்க. இதை நீங்கள் கான்செப்ட் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்சிஆர்டி புக்கில் இருக்க க்வெஸ்சன்ஸ் சால்வ் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் பார்த்தாவே போதும், தாராளமாக எரரே இல்லாமல் ஸ்கோர் பண்ணலாம் இந்த சாப்டர் பொறுத்த மடிக்கும். அடுத்து தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, ஆவரேஜான சாப்டர். என்ன, நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு நிறைய எம்சிக்யூஸ் இதுக்கு சால்வ் பண்ணணும். டைரக்ட் ஃபார்முலா பேஸ்டு க்வெஷ்சன்ஸும் கேட்பாங்க, இல்லைனா அப்ளிகேஷன் ப்ராசஸ், ஒரு கான்செப்டை அப்ளை பண்ணுற மாதிரி கேட்பாங்க. கிப்ஸ் எனர்ஜி வச்சு கேட்கலாம், இல்லைனா இன்னும் 2-3 ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை வச்சு கேட்க சான்ஸ் இருக்குது. இதில் எரர் வர நிறைய சான்ஸ் இருக்குது, ஆனால் நம்ம நிறையா கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணோம்னா போதும், நிறைய வெயிட்டேஜ் இந்த சாப்டர் கொடுக்குறாங்க. அடுத்து ஈக்விலிப்ரியம். ஈக்விலிப்ரியம்ங்கிறது கொஞ்சம் கஷ்டமான சாப்டர் கம்பேரிட்டிவ்லி. இப்போ மொத்த 11th 12th கெமிஸ்ட்ரி நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா மோஸ்ட் டிஃபிகல்ட் சாப்டர்னால் ஈக்விலிப்ரியம் சொல்கிறாங்க. ஏன்னா இதில் நம்ம வந்து எப்படி வேணால் வெரைட்டி ஆஃப் க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ வேறு எய்ம்ஸ் ஜிப்மர் எதுவும் இல்லைங்கிறாங்க. அப்போ நீட்டோட ஸ்டாண்டர்டை, க்வெஸ்சன் பேப்பர் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த சாப்டர் வந்து ரொம்ப கஷ்டமாக கேட்பாங்க க்வெஸ்சன்ஸ் வந்து. இது நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கு பெஸ்ட் வேணுன்னா ப்ரீவியஸ் இயர் ஜேஇஇயில் கேட்டிருப்பாங்க. ஜேஇஇ மெயினில் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த நம்ம நீட்டில் கேட்குறதோட ஜெயில ஒன் ஸ்டெப் அஹெடாக கேட்பாங்க. அப்போ நமக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜெயி ப்ரீவியஸ் க்வெஸ்சன்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா நமக்கு இதை ஈஸியாக ஃபாலோ பண்ணிடலாம், எரர் இல்லாமல் கண்டிப்பாக எடுத்துடலாம். இதில் என்னென்னா டெம்ப்ளேட் ப்ராப்ளம். ஈக்விலிப்ரியம் சாப்டரில் எவ்ரி இயர் ஒரு ப்ராப்ளம் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னென்னா பஃபர், பஃபர் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து ஒரு க்வெஸ்சன் ஒரே மாதிரி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்பர் மாற்றி சின்ன கண்டுபிடிக்கிற ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் அந்த பஃபருங்கிற கான்செப்ட் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக எடுத்துடலாம். 4 marks கேரண்டி ஃபார் யூ. இப்போ எடுத்து வச்சுருங்க 4 marks. அடுத்து கெமிக்கல் பாண்டிங். ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர். கெமிக்கல் பாண்டிங் பொறுத்த மடிக்கும் நீங்கள் ஃபுல்லாக இட் டிபெண்ட்ஸ் ஆன் கான்செப்ட். நீங்கள் கான்செப்ட் கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு ஒரு கொஞ்சமாக ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் 1-2 எம்சிக்யூஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், கண்டிப்பாக இந்த கெமிக்கல் பாண்டிங் சாப்டர் நீங்கள் கரெக்ட் பண்ணிடலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கான்செப்ட்ஸ் படிச்சுட்டு என்சிஆர்டி புக்கில் இன் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டாப்பிக்கு கீழே சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பண்ணிவிட்டு என்சிஆர்டி புக் பேக் க்வெஸ்சன்ஸ் போட்டுட்டு ப்ரீவியஸ் க்வெஸ்சன்ஸும் அதுக்கப்புறமா ஸ்டாண்டர்டான ஒரு 50 க்வெஸ்சன்ஸ் சால்வ் பண்ணிங்கன்னா போதும், தாராளமாக கெமிக்கல் பாண்டிங் லெசன்லேருந்து எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் உங்களால் கிராக் பண்ண முடியும்.
இதெல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங்கான அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. இதெல்லாமே ரொம்ப கஷ்டமாக குழப்பி சம் போடுற மாதிரி கேட்க மாட்டாங்க, கான்செப்டை உங்களை அப்ளை பண்ண வைப்பாங்க. அதுக்கு நம்ம கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ண தெரியணும்னா அந்த கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிருக்கணும். அதில் இந்த மாதிரி சாப்டர்ஸ்லாம் நல்லா கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா அது ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நம்ம மனசுக்குள்ளே சர்க்குலேட் பண்ணி பார்த்துக்கிட்டோம்னா தான் ஈஸியாக அதுக்கப்புறமா ரெப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் லெசன். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே மாதிரி ப்ராப்ளம் என்சிஆர்டி எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்கள், என்சிஆர்டி எக்ஸாம்பிள்ஸ்லையும் என்சிஆர்டி குக் பேக் கொஷின்ஸ்லையும் இருக்கிற அதே மாதிரி ப்ராப்ளமே தான் நீட்டில் கேட்பாங்க. அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் வராது. டைரெக்டாக நீங்கள் அந்த என்சிஆர்டியில் இருக்கிற எல்லா கொஷின்ஸ் நீங்கள் போட்டிங்கனாவே போதும். இதுக்கு ப்ரீவியஸ் கொஷின்ஸ் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. என்சிஆர்டி கொஷின் சால்வ் பண்ணுங்கள், தாராளமாக எடுத்துடலாம். இதில் வெறும் ப்ராப்ளம்ஸ் ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஃபார்முலாஸ் நீங்கள் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு ஒவ்வொரு ஃபார்முலாக்கும் கொஞ்சம் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாவே போதும், தாராளமாக கிராக் பண்ணிடலாம். அடுத்து பி பிளாக் எலமெண்ட்ஸ் நிறைய ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு நிறைய ஞாபகம் வச்சுக்கிறவங்க இருந்தீங்கன்னா இந்த சாப்டர் உங்களுக்கு தான் ஈஸியாக எடுத்துடலாம். இந்த சாப்டரில் நிறைய அனோமலிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு கேட்பாங்க, டைரெக்டாக எதுவும் கேட்க மாட்டாங்க. இது இதெல்லாம் அனோமலஸாக இருக்குதுன்னு வச்சு கேட்பாங்க. ஒவ்வொரு ட்ரெண்ட்லேயுமே எந்த காம்பவுண்ட் அனோமலாக பிஹேவ் பண்ணுதோ அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி கேட்பாங்க, க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. அடுத்து ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கலைன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற ஒவ்வொரு பேசிக்கும் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டால் தான் அடுத்து டுவெல்த்தில் இருக்கிற ஆர்கானிக் சாப்டர்ஸில் அப்ளிகேஷன் பேஸ்டு க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க, அதை நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இது புரியலனா அது எதுவுமே பண்ண முடியாது. அதனால் ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். அதிலே பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டுவெல்த்தில் இருக்கிற அட்வான்ஸ் ப்ராப்ளம்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க, இதுதான் மோஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் சாப்டர்ஸ். இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நமக்கு பேசிக்ஸ் கவர் ஆகிடும், நல்ல ஸ்கோர் பண்ண நிறைய வெயிட்டேஜ் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். கெமிஸ்ட்ரியில் ஆல்மோஸ்ட் 2/3 பார்ட் நீங்கள் கவர் பண்ணிடலாம். அடுத்து செகண்ட் ப்ரையாரிட்டி சாப்டர்ஸ் டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். அகெயின் இந்த மாதிரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எல்லாமே ரிமெம்பரிங் தான். நம்ம அனோமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சு தனியாக வேணால் ஒரு ஷீட் போட்டு எது எதெல்லாம் அனோமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த சாப்டரில் அப்படின்னு எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் உட்காந்து கடைசியில் டக்கு டக்குன்னு திரும்பி பார்க்குற முன்னாடியோ இல்லை ஒவ்வொரு மார்க் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடியும் அது ஒரு தடவை ரிவைஸ் பார்த்துட்டு எழுதிங்கன்னா கண்டிப்பாக அந்த சாப்டர்லேருந்து உங்களால் க்வெஷ்சன்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து சீரீஸ் ஆஃப் சாப்டர்ஸ் ஆல்கஹால் ஃபினால் ஈத்தர் ஆல்டிஹைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் ஹாலோ அல்கேன் அமைன்ஸ் இதெல்லாமே நான் சொன்ன டுவெல்த்தில் இருக்க ஆர்கானிக் சாப்டர்ஸ். எல்லாத்துலேருந்து அட் ஆவரேஜ் 1-2 க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. சில சாப்டர்ஸில் கேட்காம சில சாப்டர்ஸில் காம்பன்சேட் பண்ணி அதிகமாகவும் கேட்க சான்ஸ் இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஞாபகமும் வச்சுக்கணும், அதே சமயம் அப்ளை பண்ணவும் தெரியணும். இங்கே வந்து டைரெக்டாக ரியாக்ஷன் கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஒரு நேம் ரியாக்ஷன்ஸ் இருக்குன்னா அதை வந்து ஒரு காம்பவுண்ட் ரியாக்ஷன்ஸ் கொடுத்து ஃபில்இன் த பிளாக்ஸ் மாதிரி இந்த ரெண்டு ரியாக்டன்ட் கொடுத்துட்டு என்ன ப்ராடக்ட் வரும் அந்த ப்ராடக்ட் வந்து அந்த நேம் ரியாக்ஷனை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நேம் ரியாக்ஷன் ரெய்மர் டைமண்ட் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ரியாக்டன்ட் இருக்கும். நமக்கு ரெண்டு ரியாக்டன்ட் அவங்க பேர் கொடுக்காமல் ரெண்டு காம்பவுண்டாக கொடுத்துருவாங்க. அந்த ரியாக்டன்ட் ஒரு வேறு காம்பவுண்டாக கொடுத்துட்டு இந்த ரியாக்ஷனில் ஒரு காம்பவுண்ட் வரும், அந்த காம்பவுண்ட் எடுத்துகிட்டு போய் வேறு ஒரு ரியாக்டன்ட்டில் போட்டால் என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னு சொல்லி இன்டர்லிங்க் பண்ணி நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அப்போ நம்ம இந்த இதில் வந்து நேம் ரியாக்ஷன் சும்மா படித்தா பார்த்தாது, எந்த கேட்டலிஸ்ட் போட்டால் எந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கும்னு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதில் ஒரு கீ என்னென்னா ஆல்கஹாலிக் கேஓஹெச் ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அக்வஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வச்சு ட்விஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்குது, அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஆர்கானிக் சாப்டர்ஸ் இது கண்டிப்பாக பண்ணலாம். அடுத்து பயோ மாலிக்யூல்ஸ் ரொம்ப ஈஸியான சாப்டர், ப்யூர்லி ரிமெம்பரிங் அண்டு லைட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போதும். ப்யூர்லி ரிமெம்பரிங் நிறைய ஞாபகம் வச்சுக்கணும், ஈஸியாக க்ராக் பண்ணலாம். பாலிமர்ஸ் அடுத்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் சாப்டர் இன் த 11th அண்ட் 12th கெமிஸ்ட்ரி. ரெண்டையும் கம்பைன் பண்ணால் மோஸ்ட் ஈஸியஸ்ட் சாப்டர் பாலிமர்ஸ் தான். டைரெக்டான ப்ராப்ளம்ஸ் வரும், நம்ம எதுவுமே யோசிக்க தேவையில்ல, அழகாக ரிமெம்பர் பண்ணி நம்ம சார்ட் எழுதி வச்சுக்கணும். எந்தெந்த சாப்டர் எந்தெந்த பாலிமருக்கு எந்தெந்த ரியாக்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி வச்சுக்கிட்டா மோனோமர் எதுன்னு எழுதி வச்சுக்கணும், அதோட ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா போதும், தாராளமாக இந்த சாப்டர்லேருந்து கன்ஃபார்ம் ஒரு க்வெஸ்சன் வரும் எடுத்துடலாம். அடுத்து கெமிக்கல் கைனெடிக்ஸ், கெமிக்கல் கைனெடிக்ஸில் ப்ராப்ளம்ஸ் தான். கெமிக்கல் கைனெடிக்ஸ்லையும் சொல்யூஷன்ஸ்லையும் கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்க மாட்டாங்க, நார்மல் ஆவரேஜ் க்வெஸ்சன்ஸ் தான் கேட்பாங்க. அந்த ஆவரேஜ் கொஷின்ஸில் நம்மளை எரர் புஷ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஒரு சின்ன ட்விஸ்ட் வைப்பாங்க, அந்த ட்விஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக எடுத்துடலாம். கெமிக்கல் கைனெடிக்ஸ் பொறுத்த மாதிரிக்கும் கெமிக்கல் கைனெடிக்ஸில் நம்ம என்சிஆர்டியில் இருக்க சாப்டருக்கு நடுவுலையே எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், அந்த எக்ஸாம்பிள்ஸும் என்சிஆர்டி புக் பேக் கொஷின்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் ஜேஇஇ கொஷின்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக எரர் இல்லாமல் 4 marks கண்டிப்பாக எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஹைட்ரோ கார்பன்ஸ் ஒரு பேசிக்கான லெசன், நிறைய ஞாபகம் வச்சுக்கிறது இருக்குது. லைட்டாக ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூஸ் பார்த்துட்டு ஸ்டாண்டர்டான ஒரு 20 MCQs 30 MCQs ப்ராக்டிஸ் பண்ணால் போதும்.
அடுத்து ஹைட்ரஜன் லெசன். ஹைட்ரஜன் லெசன் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்குது. இது என்டிஏக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாப்டர். இத்தனை வருஷம் ஜேஇ மெயின்ஸில் அதிகமாக கொஷின்ஸ் கேட்டதே இல்லை ஹைட்ரஜன் லெசன்லேருந்து. லாஸ்ட் இயர் அதை நான் எழுதினப்போ ஜேஇ ஜான்வரிலையுமே ஏப்ரல்லையுமே ரொம்ப அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஹைட்ரஜன் லெசன்லாம் 2 to 3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நீட்லேயும் ரிப்பீட் பண்ணியிருந்தாங்க, 2 to 3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ரொம்ப முக்கியமான சாப்டர், என்டிஏக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாப்டர். இதில் என்ன கேட்பாங்கன்னா அனோமலஸ். இன்ஆர்கானிக் சாப்டர்ஸை பொறுத்த மாட்டிக்குமே அனோமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்தான் நம்ம கொஷின்ஸ் வரும் டேரெக்டாக. எதுவுமே டேரெக்டாக நார்மல் ட்ரெண்ட்லேருந்து கேட்க மாட்டாங்க, அனோமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ப்ரியாரிட்டி 2 சாப்டர்ஸ் இவ்வளோ தான். அடுத்து லீஸ்ட் ப்ரியாரிட்டி சாப்டர்ஸ் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன். ஏன் இதை லீஸ்ட் ப்ரியாரிட்டி சாப்டர்ஸ் போகிறோன்னா இதுக்கு வந்து நம்ம அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ண தேவையில்லை, கொஞ்சமாக ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஒருவேளை இது ஈஸியாக இருக்கும், சில சாப்டர்ஸ் இல்லை ரொம்ப ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா சில சாப்டர்ஸ் வந்து வெயிட்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இதை வந்து லீஸ்ட் ப்ரியாரிட்டிஸில் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன். பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப பேசிக்கான லெசன். நம்ம இதை படித்தா தான் நமக்கு பின்னாடி இருக்க எல்லா இன்ஆர்கானிக்கும் புரியும். ஆனால் இதுக்கு ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, நம்ம ஆல்ரெடி ரொம்ப பேசிக் தான், அதனால் ஈஸியாக சீக்கிரமாக புரிஞ்சிக்க ட்ரை பண்ணிவிட்டு எம்சிக்யூ சால்வ் பண்ணாமல் போதும். பி பிளாக்லேயும் டிஎன்எஃப் பிளாக்லேயோ இதோட பேசிக்ஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதிகமாக அதுக்கு எம்சிக்யூ வேணால் அந்த இடத்துல இன்ஆர்கானிக் சாப்டர்ஸ் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரில் பியூர் நான் இப்போயே சொல்கிறேன், ஃபார்முலாஸ் ஃபார்முலாஸ் எழுதி வச்சுக்கோங்க. அழகாக ஃபார்முலாஸ்லாம் டைரெக்டாக ஒரு ப்ராப்ளம் வரும். எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் இன்ஆர்கானிக் சாப்டர்ஸ் அஃப்கோர்ஸ் திரும்பவும் அனோமலஸ் தான். அனோமலஸ் மட்டும் எப்படியோ ஒன்று என்சிஆர்டி லைன் பை லைன் படித்து மூல முடுக்கிலேருந்து கேட்பாங்க. ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க ஜெயில, ஜெய் ஜான்வரியில் கேட்ட ஒரு கொஷின், அதே கொஷினை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து நீட்டில் கேட்டிருந்தாங்க நமக்கு. அதனால் அனோமலஸ் ப்ராப்பர்ட்டி வச்சு அதே கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து படிச்சுக்கோங்க. சாலிட் ஸ்டேட்ஸ், சாலிட் ஸ்டேட்ஸ் வந்து நல்ல சாப்டர். இதில் என்னென்னா நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. நான் லீஸ்ட் ப்ரியாரிட்டியில் வைக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன், கடைசியில் வைக்க வேண்டியதாக ஒரு கொஷின், 1 hour மேக்ஸிமம் 2 கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. நல்லா படித்து நல்லா எடுத்துலாம், டைரெக்டான ப்ராப்ளம்ஸ் வரும், எதுவும் இல்லை. ஃபார்முலாஸ் நல்லா படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி ஏன்னா லீஸ்டில் வச்சோம்னா இதில் நிறைய கான்செப்ட்ஸ் படிக்கிறதுக்கு இருக்குது. சமயம் கொஞ்சம் ஆவரேஜ் வந்து டஃப்பான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அதனால தான் இதுக்கு வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம எரர் பண்ணுறத விட லாஸ்ட் ப்ரையாரிட்டியில் வச்சுக்கலாம். மற்ற எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு வேணால் கண்டிப்பாக எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி படிக்கலாம். ஏன்னா இதுக்கு நிறைய படிக்கணும், ஒரு 1 or 2 கொஷின்ஸ் தான் மேக்ஸிமம் வரும், 1 கொஷின் தான் மேக்ஸிமம் வரும், 1 கொஷின் மேலே கேட்க ரொம்ப சான்ஸ் கம்மி தான். அடுத்து சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி நிறைய ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வேலை இருக்குது, அது என்சிஆர்டியிலே நிறைய பேஜ் கவர் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். நான் அதாவது ஒரு கொஷின் தான் மேக்ஸிமம் வரும், அதுக்கு நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால தான் அதை வந்து லீஸ்ட் ப்ரையாரிட்டியில் வச்சுருக்கேன். அடுத்து மெட்டலர்ஜி லெசன். மெட்டலர்ஜி லெசனில் வந்து சில சமயம் கொஷின்ஸ் வரும், சில சமயம் கொஷின்ஸ் வராமே போகும். அதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒரு ஓரோட எந்த மெட்டலால் மேடாயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து நம்ம என்சிஆர்டி புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துட்டு அப்புறம் நீட் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் ஜேஇ ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பார்த்தா போதும், அதிகமாக அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. அடுத்து என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி. என்டிஏக்கு ஒன் ஆஃப் த அனதர் ஃபேவரட் சாப்டர். இது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்குது, ஒரு கொஷின் வரும், நம்ம ஈஸியாக ஒன்ஸ் கோத்ரூ பண்ணிட்டு போனால் போதும், தாராளமாக எடுத்துடலாம். சரிங்க. ஃப்ளோரின் ரிலேட்டட் டு டீத், இதை வச்சு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை வச்சு கேட்க சான்ஸ் இருக்குது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், இதுதான் லாஸ்ட்டில் வச்சுருக்கோம். ஏன்னா இதில் கான்செப்ட்ஸ் ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் கொஷின் கேட்குறது வந்து 1 தான் மேக்ஸிமம் வரும். இதில் நம்ம இவ்வளோ பணிக்கு தேவையில்லை, அவ்வளோ கான்செப்ட்ஸ் இருக்கும், எல்லா கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் ஃபர்தராக கெமிஸ்ட்ரியை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆட்டம்ஸ்னால் என்ன, இது மாலிகுல்ஸ்னால் என்ன, பாண்டு எல்லாமே தெரிஞ்சிக்க வேண்டியது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் லெசன் படித்தா தான் தெரியும். இனி 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லெசன் படித்தே ஆகணும், பேசிக்கான லெசன். இது படித்தா மட்டும்தான் நமக்கு பின்னாடி இருக்க அட்வான்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் புரிய முடியும். இது புரியலைன்னா கண்டிப்பாக எதுவுமே பின்னாடி புரியாது. அதனால் நீங்கள் எந்த இது படிக்கிறதா இருந்தாலும், என்ன படிச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த லெசன் ஒன்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எம்சிக்கு ப்ராக்டிஸ் பண்ண அதிகமாக தேவையில்லை, டைரெக்டாக ஹட்சி லேம்டா ஹட்சி பை லேம்டா வரும், டைரெக்டான கொஷின்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஃபார்முலாஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அதுக்கப்புறமா என்எல் வச்சு கேட்பாங்க, அதாவது நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் வச்சு கேட்க சான்ஸ் இருக்குது. என்எல்எம் அதெல்லாம் கோரிலேட் பண்ணி ஒரு கொஷின் கேட்பாங்க. இப்போ கூட ஒரு தடவை இந்த தடவை நீட்லி என்எல்எம் வச்சு தான் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் தான் கெமிஸ்ட்ரியில் இருக்க எல்லா சாப்டருக்கான எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் டிஸ்கஷன். எது எதுக்கு எவ்வளோ ப்ரியாரிட்டி எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்கங்கிறது உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எது எடுத்தாலும் நல்லா எம்சிக்யூ சால்வ் பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரி பொறுத்த மட்டுக்குமே ஜேஇ மெயின்ஸ் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் மஸ்ட். நீங்கள் இதை பண்ணாமல் போனீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியாது. ஜேஇ மெயின்ஸ் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் நிறைய சால்வ் பண்ணிட்டு போங்க. உங்களால் எடுத்து புக்கில் சால்வ் பண்ண முடியலன்னா நீங்கள் கொஷின் பார்த்துட்டு
அதுக்கு திரும்ப பின்னாடி எடுத்து எக்ஸ்பிளனேஷன் படிங்க. எக்ஸ்பிளனேஷன் படித்து கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அப்படி இது இல்லைன்னா ஒரு வீடியோ பாருங்கள், ஜேஇ மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன்ஸ்னு வீடியோஸ் நிறையா இருக்குது. அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லிக் கொடுப்பாங்க, கொஷின் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, கொஷின் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் அவங்களே டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எப்படி இந்த கொஷின் அப்ரோச் பண்ணுங்கிறது சொல்லுவாங்க. எந்தெந்த வீடியோஸ் பார்க்கணுங்கிறத என் சேனலில் பெஸ்ட் யூடியூப் சேனல்ஸ் டு கிராக் நீட் அப்படிங்கிற லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், அதில் எல்லாத்தையும் போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். பை பை.